நமக்கு உண்டான கேள்வி, பால் சர்க்கரை என்றால் என்ன அல்லது ஹைப்போகிளைசீமியா என்றால் என்ன? நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்ம சர்க்கரைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், மாத்திரைகள் எடுக்கிறோம் அல்லது இன்சுலின் போடுறோம். இந்த இன்சுலினோட வேலை என்னென்னா, அதிகப்படியாக இருக்கிற சர்க்கரையை குறைக்கிறது. மாத்திரை இன்சுலின் ரெண்டுமே உடம்புல அதிக தேவைக்கு அதிகமான சர்க்கரை குறைச்சிக்கிட்டே வரும். அப்படி குறைச்சிக்கிட்டே வரும்போது நார்மலுக்கு கொண்டு வரும். அந்த மருந்தோட ஆக்ஷன் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும்போது, கொஞ்சம் அதிகமாக வேலைக்கு நம்ம சாப்பாடை எடுக்காமல் இருக்கும்போது தாள் சர்க்கரை வந்துடும், லோ சுகராக மாறிடும். 72 mg/dL நீங்கள் குளுக்கோஸ் குத்தி பார்த்தீங்கன்னா, 72 குறைவாக இருந்ததுன்னா உங்களுக்கு தாள் சர்க்கரை இருக்குன்னு அர்த்தம். அப்போ உடனடியாக அதற்கு சரியான மாத்திரையோ அல்லது சர்க்கரை மாத்திரையோ தனியாக கிடைக்குது, சர்க்கரை உள்ள மாத்திரை. ரெண்டாவது, சாப்பாடோ ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி, குவாலிட்டி, டைமிங் ஆஃப் ஃபுட்டு மாறக்கூடாது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்க, எப்போ சாப்பிட்றீங்கன்னு மாறாமல் இருந்தால் தாள் சர்க்கரை வர வாய்ப்பு குறையும்.